நமஸ்காரம். குருவாயூரப்பன் மகிமை. இன்னொன்று உண்மையாக நடந்தது. ஒரு வந்து சிறந்த பக்தர் ஒருத்தர் இருந்தார். அவர் அடிக்கடி குடும்பத்தோடு குருவாயூர் போயிட்டு அப்புறம் தரிசனம் பண்ணுறது வழக்கம். அதனால் அவருக்கு நிறைய நன்மைகள் கிடச்சிது. அதனால் அவருக்கு அது நம்பிக்கை இருந்தது. அந்த மாதிரி அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை இப்போ நம்ம பார்க்கலாம். அவர் ஒரு தடவை என்ன பண்ணார், தன் நிலம் தனியும் விற்று எல்லாத்தையும் பணமாக மாற்றி எல்லாத்தையும் ஒரு பீரோவில் வச்சுருந்தார். இதெல்லாம் கொஞ்சம் நாள் முன்னால் நடந்தது. டக்குன்னு பேங்க்கில் போடாமல் பீரோவில் வச்சுருந்தார். ஒரு சமயம் என்ன பண்ணார், இதே மாதிரி குருவாயூருக்கு எப்போவும் போகிற மாதிரி குருவாயூருக்கு அப்போ நம்ம போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஆசை வந்ததால் குடும்பத்தோடு குருவாயூருக்கு போயிட்டு திரும்பி வந்தார். தரிசனத்தெல்லாம் முடிச்சுன்னு தன்னோட ஊருக்கு திரும்பி வந்து பீரோவை திறந்து பார்த்தா பீரோ ஒன்றுமே காணும். அதில் இருந்த பணத்தெல்லாம் காணும். அப்படியே திடுக்கிட்டார். என்னடா அது, இதுக்குள்ளே தானே வச்சுட்டு போனோம், வந்து பார்த்தா பீரோ காலியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவருக்கு வருத்தமாகிடுது. ஆனாலும் மனசில் ஒரு மாதிரி சமாதானம் பண்ணிட்டு எல்லாமே குருவாயூரப்பனுடைய கருணையால் நடக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நம்ம குருவாயூருக்கே போய் தரிசனம் பண்ணி அவர்கிட்ட தன்னோடய குறையெல்லாம் நேரில் கூறினாக்க அந்த அப்பன் வந்து எப்படியா தீர்த்து வச்சுருவான் இதை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எல்லா விதமான க்ஷேமமும் வந்துடும். நம்ம குறைகளையும் துக்கத்தையும் சொல்கிறதுக்கு நம்மள்கிட்ட நம்மளுக்கு குருவாயூரப்பனை விட்டால் வேறு யாருமே இல்லை. அவர் தான் நம்மளோட துக்கத்தெல்லாம் போக்கி நம்மளுக்கு நன்மையை தரவன் அப்படி திடமாக நம்பினதால் அவர் போலீஸுக்கெல்லாம் போகலை. நேராக திரும்பி என்ன பண்ணார், குருவாயூருக்கே கிளம்பிட்டார். அவள் வீட்டில் சொல்லிவிட்டு, நான் வந்து இன்னொரு தடவை போய் குருவாயூரப்பனை தரிசனம் பண்ணிட்டு வரேன், எனக்கு மனசு சரியாக இல்லை, இந்த மாதிரி பீரோவில் வச்சு இந்த பணம் அத்தனையும் காணும், எப்படி திருட்டு போச்சுன்னு எனக்கு தெரியல, அதனால் நான் திரும்பி போய் யாரோ தெரிஞ்சவ தான் அதை எடுத்திருக்கா நான் வச்சுருக்கேங்கிறத அப்படிங்கிறது மாத்திரம் அவருக்கு வந்து தெரிஞ்சிடுது. கரெக்டாக அவர் நிலம் விற்று பணத்தை அதுக்குள்ளே வைக்கிறத யாரோ தெரிஞ்சவ தான் எடுத்திருக்கா, அதால் போலீஸுக்கு போக விரும்பலை. அவருடைய ரிலேட்டிவே யாரோ எடுத்திருக்காரோன்னு அவருக்கு ஒரு டவுட்டு. அதால் திரும்பி அவர் என்ன நினச்சார், நம்ம குருவாயூரப்பன்ட்டே போய் நம்மளோட குறைய சொல்லுவோம், அவர் நம்மளுக்கு எல்லாத்தையும் தீர்த்துடுவார். அதான் அந்த திடமான பக்தி தான் காரணம். அங்கே போனார். அங்கே போய் தங்கி அங்கேயே இருந்து ரெண்டு மூணு நாள் இருந்து குருவாயூரப்பனை காலம்பரிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எல்லா விதமான தரிசனையும் காலம்பர நிர்மாலய தரிசனத்துலேருந்து ஆரம்பித்து ராத்திரி வரைக்கும் இருக்கிற தரிசனத்தெல்லாம் பார்த்துட்டு மனசுக்குள்ளேயே அந்த குறைய சொல்லிட்டு, பணம் எப்படியோ காணாமல் போயிடுத்துப்பா, யார் எடுத்தான்னு தெரியல, யாரோ தெரிஞ்சவா தான் ஆனால் எடுத்திருக்கா, ஏன்னா பீரோ வந்து பூட்டை மாதிரியே இருந்தது, அந்த உடச்சி அந்த பூட்டை உடச்சி அந்த மாதிரிலாம் எடுக்கலை, எடுத்துருந்தால் திருடம் வந்திருக்கான்னு நம்ம தெரிஞ்சுருக்கலாம், அந்த மாதிரி இல்லை. அதனால் யாரோ தெரிஞ்சவா தான் எடுத்திருக்கான்னு அவர் மனசில் பட்டதால் வருத்தப்பட்டுன்னு இந்த மாதிரி ஆயிடுத்தே அப்படின்னு குருவாயூரப்பன்ட்ட குறைய சொல்லிட்டு அங்கேயே கோவில்லையே இருந்ததுன்னு வந்திருக்கார். ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து அது அப்படியே அந்த மனசில் அந்த கவலையோடையே எப்படி இருந்தாலும் அவ்வளோ நிலத்தை விற்று பணத்தை போனது யாருக்கும் வந்து கொஞ்சம் கூட துக்கம் இல்லாமல் இருக்க முடியாது. ஸோ அந்த துக்கத்தோடு திருப்பி ஊருக்கு வந்தார். ஊருக்கு வந்து அப்படியே நாட்கள் போயிட்டே இருந்தது, ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட்டு இல்லை. இருந்தாலும் மனசில் வருத்தத்தோடு குருவாயூரப்பனை திடமாக நம்பிட்டு, நீ எப்படியாவது இந்த வந்து பிரச்சனைக்கு நீ வழி கண்டுபிடிச்சிடுவ அப்படின்னு தினமும் குருவாயூரப்பன் பேசுவார். அந்த மாதிரியே சொல்லிகிட்டு இருக்கும்போது ஒரு வாரம் ஆச்சு. பார்த்தாக்க திடீர் அதை பீரோவை திறந்து பார்த்தா அதுக்குள்ளே எப்படி அவர் முன்னால் பணம் வச்சுருந்தாரோ அதே மாதிரி அந்த பணம் அதுக்குள்ளே இருக்கான். அவருக்கு ரொம்ப அதிசயமாக எடுத்து, என்னடா அது, ஒரு இத்தனால காணோம், நம்ம மனசில் ரொம்ப வருத்தப்பட்டோம், குருவாயூரப்பன்ட்ட போய் வேண்டிட்டோம், எல்லாம் பண்ணோம், ஊருக்கு வந்தோம், அப்படியே ஒன்றும் கிடைக்கல, இருந்தாலும் அது இடமாக நம்பினோம், அப்படி இருக்கிறச்சே இப்போ பார்த்தா அது உள்ளே அந்த பணம் அப்படியே எப்படி எப்படிலாம் எவ்வளோ பணம் இருந்தோ ஒன்றுமே குறையாமல் அந்த பணம் அப்படியே இருந்தது. அதை பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியமாகி தன்னோடய வீட்டில் இருக்கிறவா எல்லாருக்கிட்டேயும் சொல்லி அவளா எல்லோரும் வந்து பார்த்தா இந்த மாதிரி அவருக்கு அதை தெரிஞ்சு யாரோ அவள் உள்ளேயே எடுத்திருக்கா. ஸோ அவர் மனசில் அவள் மனசில் குருவாயூரப்பன் பூந்து அதை திரும்பி அவள் கொண்டு வந்து வைக்கும்படியாக பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது நிதர்சனமாக தெரிஞ்சுது அவருடைய அந்த மனசுக்கு. ஸோ அதையே எல்லாருக்கிட்டேயும் சொல்லி தன்னோடய குடும்பத்தில் இந்த விஷயத்தை தோட விட்டுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருந்தார். தன் வீட்டில் இருக்கிற அத்தனை பேர்ட்டையும் சொன்னார், நான் யார் மேலேயும் ஒன்றும் எந்த விதமான குற்றப்படுத்தியும் படிக்காமல் நேராக குருவாயூரப்பன்ட்ட போய் நன்னுடைய குறைய சொன்னேன், அதோடு நான் வந்து நம்பிக்கையோடு அவர் தீர்த்து வைப்பார்னு நம்பிக்கையோடு இருந்தேன், அதே மாதிரி யார் எடுத்தார்களோ அவர்கள் மனசில் புகுந்து அவர்களை திரும்பி எடுத்து வைக்க சொல்ல வந்து எடுத்து வைக்க வச்ச என்னுடைய குருவாயூரப்பனுடைய மகிமையை பார்த்தியா அப்படின்னு அத்தனை பேர்ட்டையும் சொல்லி 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 ரொம்ப சந்தோஷப்பட்டார்.
அதையே இந்த மாதிரி அப்பன் வந்து நம்மளுக்கு எப்படியா திரும்பி கிடைக்க வைக்கான்னு அவருடைய வீட்டில் இருக்கிறவாளும் அவரையும் ஸ்ரீ அப்பனையும் கொண்டாடி கொண்டாடி பேசினார்கள். இந்த மாதிரி இந்த கலியுகத்திலையும் குருவாயூரப்பன் பிரத்யக்ஷ தெய்வம். அவரை யார் வந்து திடமாக நம்புகிறார்களோ அவர்கள் வாழ்வில் எந்த பிரச்சனை வந்தாலும் தீர்த்து வைப்பார் என்ற திண்ணம். குருவாயூரப்பா சரணம். இதனைத் தொடர்ந்து என்னுடைய தோழி மிஸ்ஸஸ் உஷா ராஜகோபாலன் அவர்கள் பாடிய ஒரு அழகான குருவாயூரப்பன் பாடலை நாம் கேட்டு மகிழ்வோம். என்னுடைய மனமார்ந்த நன்றி மிஸ்ஸஸ் உஷா அவர்களுக்கு. குருவாயூர் பர ஸ்ரீஹரி கிருஷ்ணா நாராயண கோபால், குருவாயூர் புர ஸ்ரீஹரி கிருஷ்ணா நாராயண கோபால், முகுந்த மாதவ முரளிதாரி நாராயண கோபால், முகுந்த மாதவ முரளிதாரி நாராயண கோபால், நாராயண கோபால் ஸ்ரீஹரி 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 நாராயண கோபால், மோகன முரளிதாரி ஸ்ரீஹரி நாராயண கோபால், மோகன முரளிதாரி ஸ்ரீஹரி நாராயண கோபால், முகுந்த மாதவ முரளிதாரி நாராயண கோபால், முகுந்த மாதவ முரளிதாரி நாராயண கோபால், குருவாயூர் புர ஸ்ரீஹரி கிருஷ்ணா நாராயண கோபால், முகுந்த மாதவ முரளிதாரி நாராயண கோபால், நாராயண கோபால் ஸ்ரீ நாராயண கோபால்.